நான் இப்போ 6 பீசஸையும் ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எட்ஜ் இருக்கா, இந்த எட்ஜ், இந்த ரெண்டு ஓரத்தில் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே இருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோ. மார்க் பண்ணிவிட்டு அதில் 3 இன்ச் எவ்வளோ வரும்னு பாரு. இங்கேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோ, சரியா? மார்க் பண்ணிவிட்டு அதை மொத்தமாகவே ஹாஃப் இன்ச் தான் நீ ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும். மொத்தமாக ஹாஃப் இன்ச்னா இவ்வளோ தான் வரும். இப்போ இவ்வளோ தான் வரும். இதில் மொதல் ஒரு குவார்ட்டர், அப்புறம் இன்னொரு ஒரு குவார்ட்டர், சரியா? இவ்வளோ தான். இதை ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண. இதை எப்படி ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி இப்படி ஓரமாக கொண்டு வந்துடும். ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணி எப்படி பண்ணியிருக்கேன் பார், கொண்டு வந்து, சரியா? அதே மாதிரி இந்த சைடும் பண்ணிடுறேன். 3 இன்ச் ஃபோல்டு பண்ணி மார்க் பண்ண. எதுக்காக அப்படின்னா, இது வந்து ஓப்பன், இந்த இடம் வந்து ஓப்பனாக இருக்கும். இது வரைக்கும் ஓப்பன் இருக்கும். இது வரைக்கும் கீழே இருந்து இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடுவோம். இந்த இடம் வந்து ஓப்பனாக இருக்கும். அப்போ அந்த ஓப்பன் வந்து ராய்டாக இருக்கக்கூடாது. அப்போ இதை நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஃபினிஷ் பண்ணிடணும். 1/2 இன்ச் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கேசிங் பண்ண போகிறோம். கேசிங் கட் பண்ண போகிறோம். கேசிங் எவ்வளோ சொன்னேன் நான், 4 1/2 இன்ச், சரியா? இது எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு உன்னோட மெட்டீரியலில் எடுத்துக்கோ. எடுத்துட்டு இந்த வித் ப்ளஸ் 1 இன்ச், இந்த வித் ப்ளஸ் 1 இன்ச்னா இந்த இடத்த இதை ஃபோல்டு பண்ணி நம்ம தைக்கணும் இந்த சைடு. அப்போது இதுக்கு 1/2 இன்ச் விட்டுக்கோ. விட்டுட்டு இது வரைக்கும் வருது, ப்ளஸ் 1/2 இன்ச். உன்னோட மெட்டீரியலில் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஃபோல்டில் தான் இருக்கும். இப்படி ஃபோல்டில் இருக்கும் உன்னோட மெட்டீரியல். இந்த இடம் செல்வெஜில் இருக்கும், இங்கே ஃபோல்டு இருக்கும், சரியா? அப்போ என்ன பண்ணணும், நீ இங்கேருந்து 4 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோ. இதிலேருந்து 4 1/2 இன்ச் மார்க் பண்ணி சரியா, 4 1/2 இன்ச் மார்க் பண்ணி இதை கட் பண்ணிடு. எல்லாருக்குமே பார்த்தா, ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுக்கு தான் இந்த ஒரு பீஸ் பத்தும். மற்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஜாயின் பண்ணி பண்ணணும். இன்னும் கொஞ்சம் இன்னொரு அடுத்தது கீழே, இதுக்கு கீழே திரும்ப 4 1/2 இன்னொரு மார்க் பண்ணி அதையும் கட் பண்ணி வச்சுக்கோ. கட் பண்ணிவிட்டு அந்த கீழே உள்ள பீஸை எடுத்து இதோட வச்சு 1/2 இன்ச் இந்த பீஸோட ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் அட்டாச் பண்ணணும், சரியா?